श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எல்லாருக்கும் நமஸ்காரம். சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அருளிய அபீதி ஸ்தவத்தினுடைய அர்த்தங்களை நாம் அனுபவிப்போம். சம்ஸ்கிருத மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சம்ஸ்கிருத மொழியை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தவர்களுக்கு இது உதவி புரியும். ரொம்ப தெரிஞ்சவாளுக்கு இது ரொம்ப பேசிக்காக இருக்கும். கற்றுக்க ஆரம்பித்தவா அல்லது சில பேருக்கு ஒத்தாசை தேவைப்படலாம், அவளுக்கு ஒத்தாசை பண்ணுற ரீதியில் சம்ஸ்கிருத விசேஷங்களையும் குறிப்பிட்டு இந்த அர்த்தங்கள் நாம் அனுபவிக்கலாம். பாதுகாம் ரங்கநாதஸ்ய கத்வாச்ச சரணம் பிருஷம் வேதாந்த தேசிகஸ்யாஹம் அபீத்யாவச்மி தத்ஸ்தவம். இது அடியன் கவனம் பண்ண ஒரு ஸ்லோகம். ரங்கநாதனுடைய பாதுகையை நன்றாக சரணம் புகுந்து வேதாந்த தேசிகன் இயற்றிய அபீதி ஸ்தவம், ரங்கநாதனை பற்றிய அந்த ஸ்தவம் அபீதி ஸ்தவத்தை பயமின்றி சிறிது விஜாபிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமானது அமையிறது. அபீதி ஸ்தவம், அபீதிஹின்னு சொன்னால் பயமின்மை, பீதிஹீனா பயம், அபீதிஹீன ந பீதிஹி அபீதிஹி. அப்போ பயத்தை போக்குவதற்காக செய்யப்பட்ட ஒரு ஸ்துதி அல்லது ஸ்தவம், இது ரங்கநாதனை பற்றியது. நமக்கு தெரியும், துருஷ்க யவனாதிகளுடைய படையெடுப்பினால் ஸ்ரீரங்கத்திலிருந்து ரங்கநாதனும் ரங்கநாயகியும் பல இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அப்போ எப்படி அயோத்தியாவை விட்டு காட்டுக்கு சென்ற ராமனை பிரிந்து அந்த மக்கள்லாம் எப்படி வாடினாலோ அது மாதிரி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பாகவதாலாம் ரொம்ப துன்பத்தில் இருந்தார். பகவத் சம்ஸ்லேஷ வியோகைக சுகதுக்கம்னு பரமேகாந்திகளுக்கு அப்படின்னு கீதார்த்த சங்கிரகத்தினுடைய ஒரு ஸ்லோகத்தில் ஆளவந்தார் சாதிக்கிறார். சாமானிய மக்களுக்கு இருக்கக்கூடிய வெளி விஷயங்கள்னால ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள் அவளுக்கு கிடையாது. பகவத் சம்ஸ்லேஷம்னு சொன்னால் பகவானோடு கூடியிருத்தல், அவனுடைய ரூபத்தை அனுபவித்தல், நித்தியம் அவனை காணப்பெறுதல் இத்தியாதிகள், இதுதான் சுகத்துக்கு ஹேத்து. துக்கத்துக்கு என்ன காரணம் கேட்டால் அதை விட்டு பிரிஞ்சிருக்கிறது. இப்போ சுவாமிக்கு ஏற்பட்ட மாதிரி சுவாமி அந்த ஸ்ருத பிரகாஷியை காப்பாத்தின்று சத்தியாகலத்துக்கு எழுட்டார். அங்கே இருந்தபடியே அந்த ஸ்ரீபாஷ்யத்தை ஸ்ருத பிரகாஷியோடு கலக்ஷம் பண்ணி வந்தார். அப்போ இந்த ஸ்துதியை ரங்கநாதன் மீது சுவாமி சாதி தருளினார். பயம் போய் லோகத்தில், குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் எல்லா இடத்துலையும் பயம் போய் மறுபடியும் ரங்கநாதன் தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு எழுணுன்ற ரீதியில் இந்த ஸ்துதியானது அமைஞ்சிருக்கு. சில முக்கியமான அம்சங்கள்னு கேட்டால், பரவியூகம் விபவம் மாதிரியே அர்ச்சாமூர்த்தியும் சர்வசக்தமான ஒரு மூர்த்தி, அதற்கு எல்லா சக்தியும் உண்டு, ஒரு விஸ்வாசம் வேணும். அர்ச்சா மூர்த்திகளிடையே பிரபத்தியும் பண்ணலாம், பிரார்த்தனைகளும் நாம் மேற்கொள்ளலான்ற ரீதியில் இந்த ஸ்தோத்திரமானது அறிவுறுத்துறது தெரிவிக்கிறது. பீஷா ஆஸ்மாத் வாத்பவத்தே அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறது. பீஷோதேதி சூரியா, எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய ஒரு பயத்தினால தான் காற்றானது வீசுகின்றது, சூரியன் உதிக்கின்றான்ற ரீதியில் சொல்லிச்சு. அப்போ ஏனைய பர தேவதைகள், பிற தேவதைகள் எல்லாமே அவனிடத்தில் ஒரு பயம், அந்த பயத்தினால் தம்முடைய கர்த்தவியங்களை செய்து வருகின்றனன்னு ஸ்ருதி சொல்கிறது. அப்போ எம்பெருமான் ஒருத்தந்தான் அபீதியை கொடுக்க முடியும் அல்லது பயத்தை போக்க முடியும். அப்போ இந்த ஸ்தவத்தை ஆரம்பிக்கச்சேவே அபீதிரிஹயஜுஷாம் ஆரம்பிக்கிறார். எவனொருவன் எம்பெருமானை கண்டு சந்தோஷத்தை அடைகிறானோ அவனுக்கு பயம் இருக்காது. எதவதீரி தானாம் பயம், எவனொருவன் எம்பெருமானை அவன் மீது பிரீத்தி பண்ணாமல், அன்பு செலுத்தாமல், பக்தி செலுத்தாமல் இருக்கின்றானோ அவனுக்கு பயம். ராவணன் அவர்களை போன்றவர்களுக்கு பயம், ஏன்னா அவெல்லாம் அவதாரணம், அதாவது அந்த அவதேரி தானாம்ன்ற கோஷ்டியில் அவெல்லாம் இருக்கா.
விபீஷணன் போன்றவர்கள்லாம் யஜுஷாம்னு எம்பெருமானை கண்டு மகிழக்கூடியவர்கள். அப்படி அதுக்காக அந்த முதல் பத்தியத்தில் அப்படி அமைச்சின்றார், ரமாசகம் அதிமகேன்னு போட்டுட்டார். பிராட்டியோடு கூடியிருக்கிற அந்த எம்பெருமானை திருமகள் கல்வனை நாம் சரணம் புகுவோம் ரீதியில் சாதித்தார். இந்த ஸ்தோத்திரத்தில் பல அற்புதமான கருத்துக்களை சுவாமி வெளியிடுறார். பகவன் நாம உச்சாரணத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொல்ல போகிறார். நரக்க பாத பீதி குத்தான்னு கேட்குறார். நரக்கத்துக்கு போகக்கூடிய ஒரு இதுவும் வராதுன்னு சொல்கிறார். 29 பத்தியங்களை உடைய இந்த ஸ்தோத்திரம். இதில் சில இன்டர்னல் எவிடென்சஸ் நமக்கு சுவாமி கொடுக்குறார். தன்னுடைய காலத்தை பற்றியும் தான் எப்படி வாழ்க்கையை நடத்தியதாகவும், யதி பிரவர பாரதி ரசபரேன நீதம் வயா அப்படின்னு சாதிக்கிறார். யதி பிரவரனா ராமானுஜர், அவருடைய பாரதினா அவருடைய படைப்புகள், அதாவது அந்த கிரந்த விசேஷங்கள், அதில் இருக்கக்கூடிய ரசத்தை கொண்டே நீத்தம் வயகான அதை கொண்டே அடியனுடைய காலத்தை கழித்தேன் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த ஸ்தவத்தை சுவாமி தன்னுடைய எந்த திருநக்ஷத்திரத்தில் சாதிச்சிருப்பார்னு கேட்டால், பிரபுல்ல ஃபலிதம் ஷிர பரமிகம் பரமிக க்ஷமம் பிரார்த்தையேன்னு. பிரபுல்ல ஃபலிதம் ஷிரஹ, தலையானது ரொம்ப நரைச்சி போயிடுத்துன்றார். அப்போ தன்னுடைய சுவாமி வயதான தசையில் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணியிருக்கார். அதுக்கு மேலே இன்னொரு சுவாரஸ்யம்னு கேட்டால், பயம் தியஜத பத்ரமித்யபிதத் சவ கேசவஹா அப்படின்னு சாதிக்கிறார். இதில் இந்த பயம் தியஜத பத்ரம்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் விஷ்ணு நாராயணன் தேவர்களுக்கு சொன்ன வச்சனம், அதே வச்சனம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் முதல்ல பாலகாண்டத்தில் வருது. பயம் தியஜத பத்ரம் அப்படின்னு அந்த பதங்களை சுவாமி அழகாக இங்கே கையாளிருக்கார். இதெல்லாம் இன்னும் மேற்கொண்ட நிறைய விசேஷங்கள் இந்த பத்தியத்துக்கு உண்டு. அவைகள் நாம் ஒரு ஒரு பத்தியமாக பார்க்கச்சு அனுபவிக்கலாம். ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகனுடைய அபீதி ஸ்தவத்தை நாம் அனுபவிப்போம்.